Hi guys, welcome to my YouTube channel. So, நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ first time வரீங்கன்னா சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் னு கொடுத்துருங்க. சோ அப்பனாதான் நான் போற வீடியோ ஒண்ணேக்குண்ணே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சோ இன்னைக்கு நம்ம ஒரு வண்டி என்ன வண்டி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா So, this is Duke 250. So, அதோட தோற்றம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலா நான் என்ன எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த Duke 250 மேல தான் ஒரு எய்ம்ல இருந்தேன் எடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு. இப்போவுமே எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும். சோ ஆக்சுவலா இந்த வண்டி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சோ வண்டி ஓட்டி பார்த்த அளவுல எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். சோ வண்டியோட ஓனரை கூப்பிட்டு அவர்கிட்ட எப்படிலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்களோட பேர்? தங்கமுத்து. தங்கமுத்து, சரி ஓகே. ப்ரோ நீங்கள் இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? ஸோ வண்டி வாங்கும்போது எவ்வளோ கார்ட்ஸ் வந்துச்சு ப்ரோ? 1 year 1 month ஆச்சு நான் வாங்கி. ஓகே. நான் எடுக்கும்போது வந்து 2.4 something வந்துச்சு. சரி ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ஏன்னா இதுலேயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க டியூக்கு எடுக்காதடா டியூக்கில் ரொம்ப மோசமான பைக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்றபடி இதுக்கு முன்னாடி இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு வண்டி எதுவும் கெஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா எடுக்கிற மாதிரி? நான் இதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணி வச்சுருந்தது புல்லட் தான் எடுக்கலாம்னு வச்சுருந்தேன். சரி ஓகே. BS4 ஓட்டில் இருந்தால் எனக்கு Duke 250 இருக்குன்னு ஒரு ஆசை வந்துச்சு, அதுக்காண்டி எடுத்தேன். சரி ஓகே ப்ரோ. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் இந்த வண்டி இல்லை, டியூக்கில்ங்கிற KTMல ஒரு வண்டி கிடையாது, அதுக்காண்டி இதை எடுக்கணும்னு எடுத்தது. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இதை வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க? ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? 8000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். மெயின்டெனன்ஸ் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லாம் இல்லை. ஆனால் வெளியே சொல்கிறாங்க KTMனாலே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகங்காங்க. அப்படிலாம் ஒன்றும் வரல. ஓகே. இப்போ மற்ற வண்டிக்கோட ஒரு 500 அவ்வளோ வருது. சரி ரைட் ஓகே. KTMனாலே அதிக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் அதிகம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓனரை பொறுத்தளவில் என்ன சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு எல்லாம் பெரிய அளவுலலாம் வந்து மெயின்டெனன்ஸ் காசு வந்து அதிகம்லாம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே KTM எல்லாருமே இங்கே சொல்லுவீங்க KTMனா வாங்கினாலே மெயின்டெனன்ஸ் அதிகம்டா அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க என்னை பொறுத்தளவில். ஓனர் சொல்கிறாரு, நானும் என்னோடய ஃப்ரெண்டெலாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரோ நீங்கள் இதில் வந்து லாங் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ பில்லியனோட பண்ணிங்களா இல்லை சோலோ பண்ணியிருக்கீங்களா? பில்லியனோட தான் பண்ணேன். லாங் ட்ராவல் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? 450 கிலோமீட்டர் பக்கத்தில் போயிருக்கேன். 450 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. சரி ஓகே ப்ரோ. 450 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது ப்ரோ? எனக்கு கொஞ்சம் சீட் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பில்லியனுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, சின்னதாக சீட் இருக்கனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே. ஆல்ரெடி இது வந்து 250ல் வந்து இந்த கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பேக் சீட்டு, அவங்க அன்கம்ஃபர்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. சரி ரைட் ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் போகிறீங்க. ஸோ நைட்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது ப்ரோ? லைட்டில் விசிபிலிட்டி கிளியராக இருக்குது, நல்லா தரமாக இருக்கும். ஓகே. எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ சில நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலஜன் தான் கரெக்டாக இருக்கும், எல்இடி வந்து ஆனால் பவர் இருக்கும், அந்த அளவுக்கு ரோடு விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். என்ன 2 கார்னர் தெரியாத மாதிரி இருக்கும். சரி ஓகே. வேவ் பண்ணுற போகும்போது அந்த 2 கார்னர் வந்து ஒரு இதாக தெரியாது, அது வந்து எல்லோ இருக்கிறதுனால கரெக்டாக தெரியும். ஓகே ஓகே. சரி ஓகே ப்ரோ. உங்களை பொறுத்தளவுல எனக்கு செட் ஆகுது கரெக்டாக. அப்புறம் ப்ரோ நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது இதோட ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது? ஏன்னா BS4லேருந்து BS6க்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ கம்மி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ BS6ல் வந்து ஹீட்டிங் இஷ்யூ லாங் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்குது ப்ரோ? லாங் ட்ராவல் பண்ணும்போது BS4 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் இஷ்யூ கம்மியாக தான் இருக்குது. நான் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கொஞ்சம் இருக்கும், வெளியே லாங் ட்ராவல்லாம் ஹைவேஸில் ஓட்டும்போது கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. நான் BS4 ஓட்டியிருக்கேன், அது வந்து நம்ம தொடக்க நேரம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரோ BS4லேருந்து BS6க்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ராஸ் வந்து கீழே ஓடி வருது. ஸோ இப்போ அண்டர் கிரவுண்ட் வந்து வரும்போது ஸ்பீட் பிரேக்லாம் அதிகம் பேர் சொல்கிறாங்க, ஸ்பீட் பிரேக்கில் சும்மா ஒரு 2 பேரோட போனாலே இல்லாட்டா ஒரு சிங்கிளாக போனாலும் வெயிட் அதிகமான உள்ள ஆள் போனாலே தட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது ப்ரோ? கண்டிப்பாக தட்டுது ப்ரோ. ஒரு நம்ம ஒரு 80 ஸ்பீடில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா நிப்பாட்டி ரொம்ப ஸ்லோவாக ஏற வேண்டியதாக இருக்குது. ஓகே. அப்போ பக்கத்தில் வண்டிக்காரலாம் என்னடா இவங்க இப்படி ஏற்றுறா நம்மளை ஒரு அதிசயம் பார்க்க. சரி ஓகே. ஏதோ நம்ம அவுடி பென்ஸ் வச்சு ஏற்றுற மாதிரி பார்ப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப தட்டுது. பில்லியன் வச்சு தட்டுனா நம்ம இறங்கிட்டு தான் போகணும். நம்ம ஊர் சம்திங்லாம் ரொம்ப ஸ்பீட் பிரேக் பெருசாக போகும், பெருசாக போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக விட்டால் பிரச்சனை இல்லை. சரி ரைட் ஓகே. ஆனால் பில்லியனோட ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக தட்ட தான் செய்யுது. பில்லியனோடையும் தட்டும், சிங்கிளாக போனாலும் தட்டும். சரி ரைட் ஓகே. இந்த வண்டி எடுத்து 1 year மேலே ஆகுது. ஸோ இப்போ வண்டியை பார்க்கும்போதே கொஞ்சம் புது வண்டி மாதிரி தான் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? மெயின்டெனன்ஸ்னாலே ஃபஸ்ட்டு செயின் தான். நம்ம செயினை 500 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி லீவ் பண்ண தான் வண்டி ஸ்மூத்னஸ் இருக்கும். அப்படி ஸ்மூத் நம்ம செயினை க்ளீன் பண்ணலாம் ஸ்மூத்னஸ் இருக்காது, நம்ம ஹார்டாக இருக்கும், நம்ம வண்டி ஃபீல் இருக்காது, ஓட்டுற ஃபீலிங் இருக்காது. செயின் தான் முக்கியம் மெயின்டெனன்ஸ்ல, மற்றபடி எதுவுமே மெயின்டெனன்ஸ் அவ்வளோ வராது. நம்ம கம்பெனி கொண்டு வர சர்வீஸ் காசு தான். மற்றபடி செயினுங்கிறத நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ரைட், ஓகே ப்ரோ. ஏன்னா செயின் வந்து எப்பவுமே அதில் வந்து செயினில் வந்து லூப்ரிகேட் இருந்தால் தான் நம்ம ஸ்மூத்னஸ் இருக்கும். கண்டிப்பாக பைக்குங்கிறது ஸ்மூத்னஸ் இருக்கும், இல்லாட்டா சர சர சரன்னு அந்த ஒரு அந்த சவுண்டே எல்லாருக்கும் பிடிக்காது, வண்டி டிரைவ் பண்ணதுக்கே பிடிக்காது. அப்போ நமக்கு என்னடான்னு வண்டி தோண ஆரம்பிச்சிடும். ஸ்மூத்னஸ் இருந்தால் நம்ம லாங் டிரைவ்ல நம்ம ஜம்முன்னு போகலாம். சரி, ஓகே, கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ, பொதுவாகவே வந்து கொஞ்சம் பெரிய பைக் எடுக்கிறனாலே சிலர் வந்து மைலேஜ் வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் இல்லை எந்த மாதிரி கொடுக்கு ப்ரோ? மைலேஜ் நான் ஏதோ டெஸ்ட் பண்ணதில்லை. அப்ராக்சிமேட்லி நான் பார்த்தோம்னா ஒரு 28 to 30 வரை கிடைக்கும். 28 to 30 சிட்டிக்குள்ள போகும்போது கொஞ்சம் கம்மி, நம்ம லாங்கில் நம்ம ஒரு சைடில் ஓட்டும் போகும்போது 30 கன்ஃபார்ம் கிடைக்கும். சரி, ஓகே. நான் எல்லாரும் மற்றவங்க சொல்லுவாங்க மைலேஜே இருக்காதும்பாங்க. நம்ம எடுத்துட்டோம், நம்ம மைலேஜை பார்த்தோம்னா இப்படி வண்டியில் எடுக்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ லாங்கில் வந்து மைலேஜ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ லாங்கில் வந்து எந்த மாதிரி ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க ப்ரோ? ஒரு 80 to 70. ரொம்ப ரேஸ் பண்ணி சடனாக கீரை குறைச்சி ரேஸ் பண்ணி ஓட்டோம்னா மைலேஜ் ஷார்ட் ஆயிடும். வண்டி ஃபீலும் குறைஞ்சிரும், அந்த ஸ்மூத்னஸ். ஓகே ஓகே, டன். அது நம்ம ஒரு 70-80 போனோம்னா நல்லா ஃபீலாக இருக்கும், மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஓகே ப்ரோ. இல்லை, நான் ஆல்ரெடி நான் உங்கள் வண்டி கொஞ்சம் வரையிலே ஓட்டிட்டு வந்தேன். ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஸ்மூத்னஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இன்சில் பிக்கப் எந்த மாதிரி இருக்குது ப்ரோ? இன்சில் நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஆனால் 390 கம்பேர் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு 7000 RPM மேலே போகும்போது நல்லா ஃபீலாக இருக்குது. KTM ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் தான் இருக்குது. அது கீழே வரும்போதெல்லாம் சும்மா நம்ம சாதா வண்டி மாதிரி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 50 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் டாப் ஸ்பீடு வந்து ஏற்றிருக்கீங்களா ப்ரோ? டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க? 145 சம்திங் தான் போயிடுச்சு. 145. ஓகே ப்ரோ. அதுக்கு மேலே போவோம். ஆனால் நம்ம ரோடு செட் ஆகலை. ஓகே. 148 வந்து லாக் இல்லை ப்ரோ? எப்படி லாக்? 145 லாக். 148 லாக் ஆயிரும். ஓகே, நான் 145 தான் போயிருக்கேன். சரி, ரைட், ஓகே. 145 போயிருக்கீங்க, ஏதாவது ஷேக் இருக்கும் அதிக வண்டி நம்ம கண்ட்ரோல் இல்லாத மாதிரியே போகும். ஓகே ஓகே, நம்ம ஓட்டுற மாதிரி இருக்க வண்டி நம்மளை ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். சரி, நல்லா இருக்கும். ஆனால் தனி ஃபீல் ஆனால் எப்போதும் அப்படி போகக்கூடாது. கண்டிப்பாக சேஃப்டி முக்கியம். ஆமாம், சேஃப்டி முக்கியம். இன்னொன்று என்னென்னா மீன்ஸ் நீங்கள் பிராண்டட் ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உண்மையிலே நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறது பைக் வாங்குறது மேட்ரு இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த ஹெல்மெட் வாங்கணும். உண்மையிலே எல்லாருமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறது தயவு செய்து ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் வண்டியை. ஏன்னா அது நம்மளுக்கு தான் சேஃப்டி. ஏன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குகிறோம், 2 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குகிறோம், அவ்வளோ இதுவும் இல்லை. ஒரு 5000 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்கினோம்னா நம்மளோட உயிர் தான் சேஃப்டி. அதுக்காக சொல்கிறது தான். ஸோ எப்போவுமே எல்லாருமே இவ்வளோ ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ சிசி அதிகமான வண்டிலாம் வந்து நம்ம வீட்டில் கேட்கும்போது நம்மளை நம்பி வாங்கி கொடுக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நம்ம எப்போவுமே வீணடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப் ட்ரைவ். ஸோ சேஃப் காய்ஸ், நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. பாய்.